கடந்த பிப்ரவரி மாதம் நேரடியாக நடைபெற்ற மாநில குழு கூட்டத்துக்கு பிறகு ஒரு எட்டு ஒம்பது மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கு நேரடியான கூட்டம் நடைபெறுகிறது ஏற்கனவே இணையதளத்து வழியாக பல முறை கூட்டங்கள் இருந்தாலும் கூட நேரடி கூட்டமாக இன்னைக்கு நாங்கள் நடத்துகிறோம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட மாநில தலைவர்கள் மாநில குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க குறிப்பாக இந்த கூட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் வருகிற சட்டசபை தேர்தலில் நம்முடைய தேர்தல் பணி எப்படி இருப்பது பரப்புரை எப்படி செய்வது தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது உள்ளிட்ட தேர்தல் சம்பந்தமான பணிகளுக்கு திட்டமிடுவது என்பது ஒன்றும் அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியில் விவசாயிகள் இருபத்தி ஒரு நாளாக இன்னைக்கு அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு அந்த போராட்டத்தை தீர்வு காணுவதற்கு பதிலாக மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அந்த போராட்டத்தை எப்படி முடமாக்குவது அதை எப்படி சிதைப்பது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மோதலை உருவாக்கி அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கான சதித்திட்டங்களை உட்பட அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகளுடைய ஒரே கோரிக்கை என்னென்னா இந்த மூணு சட்டங்களை ரத்து பண்ணணும் அதே மாதிரி நிறைவேற்ற இருக்கிற மின்சார திருத்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது நிறைவேற்றக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாறா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி விவசாயிகள் கொந்தளித்து போகிறக்கிற நிலைமையில் வெந்த புள்ள வேலை பாய்ச்சிற மாதிரி அந்த சட்டங்களால் எந்த பாதிப்பும் இல்லை தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுவது விவசாயிகளையே ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ இந்த இந்த சட்டங்களால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து தான் அந்த மாநில விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளும் போராட இருக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் இல்லாமல் அது இப்போ சட்டம் ஒன்றும் பாதிக்காது சட்டம் ஒன்றும் பாதிக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வெள்ள சேதம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு இன்னைய வரைக்கும் தமிழக அரசு ஏதோ அன்னைக்கு போனார் பார்த்தாரு போடக்கூட ஏதோ நிவாரணங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கிறதோட நினைச்சிட்டு அதுக்கு மேலே அடுத்த கட்ட நிவாரணப் பணிகள் எதையும் வந்து செய்யலை அழிந்து போயிருக்கிற விவசாயிகளுக்கு நட்டை ஈடு என்ன என்பதை பற்றியும் சொல்லலை பல லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து வீட்டுக்குள்ள தண்ணி பூந்து பல பொருட்கள்லாம் அழிஞ்சு மக்கள் சேரத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் இன்னும் அரசு எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை அது மட்டும் இல்லை மத்திய சர்க்கார்கிட்ட இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க மத்திய சர்க்காரை பொறுத்தவரை எப்பயுமே நாம் நூறுரூவா கேட்டால் அவங்க பத்து ரூபா கூட கொடுக்க கொடுக்கறதில்லைங்கிறதான் அவங்களுடைய வழக்கமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய தேவையை மத்திய அரசு என்றைக்கும் இந்த இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகிற போது அவங்க ஈடு செஞ்ச வரலாறே கிடையாது அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் ஊழல் என்பது தலைவிறுத்து ஆடுகிறது வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்துருக்கோம்னு தெரியல ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியில் இருக்கிறவர்கள் இந்த ஆட்சியின் மீது இந்த ஆட்சியுடைய ஊழல் நடவடிக்கை ஒத்துப்போக முடியாத காரணத்தினால ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய பணியவே ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி உள்ளாட்சி மன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்காம ஆளுங்கட்சியும் அதிகாரிகளை வைத்து அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை தானே இன்னும் இன்னும் இப்போவும் அதிமுக அரசு நடத்திட்டு இருக்கு இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் கூட உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அந்த உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறாங்க எனவே இவைகளை பற்றி எல்லாம் இன்றைக்கு விவாதித்து அதன் மீது அடுத்த கட்ட இயக்கங்கள் என்ன என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த மாநில குழு கூட்டத்தை நாங்கள் வந்து நடத்த விரும்புகிறோம் அதே மாதிரி மத்திய சர்க்கார் தொடர்ந்து இந்தியை திணிக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செம்மொழி ஆய்வு நிறுவனத்தையே மூடிட்டு நம்முடைய மைசூரில் துவங்க இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தோடு இதை வந்து இணைப்பது என்கிறது ஒரு மோசமான நடவடிக்கை ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற சமஸ்கிருதத்துக்கு பத்துக்கு மேட்ட மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்குது அந்த மக்கள் வந்து சமஸ்கிருதம் பேசுகிறவங்க பாத்தீங்கன்னா இந்தியா பூரா கணக்கெடுத்து பார்த்தா கூட ஒரு சில ஆயிரம் தான் பேசுறாங்க இருபது இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் பேசுகிற மொழியா இருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற அந்த நாட்டில் அந்த சமஸ்கிருதத்துக்கு பத்துக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு ஏராளமான ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு நான் சமஸ்கிருதத்து பேரில் எங்களுக்கு ஒன்றும் பொறாமை கிடையாது அல்லது அதெல்லாம் இங்கே கொடுக்க வேணாம்னு நாங்கள் சொல்லலை ஆனால் அந்த சமஸ்கிருதத்துக்கு நிகரான இலக்கிய திண்மையோடு இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆய்வு நிறுவனம் அந்த செம்மொழி ஆய்வு தான் அதே ஒரு பல்கலைக்கழகமாக உயர்த்த வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வச்சுருக்க நேரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தோடு கொண்டு போய் இணைச்சி அதை வந்து ஒரு துறையாக மாற்றுவது என்பது தமிழ் மொழியின் மீது அவர்களுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது எனவே இதன் மீது எல்லாம் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்ன செய்யலாம் என்பதை பற்றி பற்றியும் அதே மாதிரி இடஒதுக்கீடு நம்ம 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 நம்முடைய நம்ம மருத்துவ மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அப்படியே அது நிலுவையில் இருக்குது இன்னும் தீர்ப்பே வரலை ஆகவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய தொகுப்புக்கு சொல்லக்கூடிய இடங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அமலாக்கப்படலை எனவே அது அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் காவல்நிலைய சாவுகள் தொடர்ந்து கொண்டிருக்குது ஒன்றும் அதை பற்றி க கே கேட்பதற்கே இது இல்லாத நிலைமை என்பது போகுது பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள் அடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதே மாதிரி தலித்து மக்கள் மீது இழைக்கப்படுகிற தாக்குதல்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு எனவே இவைகளை பற்றி ஓரளவுக்கு விவாதித்து தேர்தல் தயாரிப்பு மற்றதெல்லாம் இருந்தால் கூட மக்களுடைய நேரடியான பிரச்சனைகளாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை பற்றியும் இன்னைக்கு விவாதித்து அதன் மீது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் தீர்மானிக்கலாம் என்று இருக்கிறோம்ங்கிறத நான் தெரிவிச்சுக்கள் விரும்புகிறேன்